திமுக தலைவர் ஸ்டாலின் நேற்று புதுக்கோட்டையில் பேசிய பேச்சு தற்போது அரசியல் அரங்கில் சலசலப்பை ஏற்படுத்தி உள்ளது தமிழகத்தை மீட்போம் என்னும் பெயரில் சட்டமன்ற தேர்தல் குறித்து சிறப்பு கூட்டம் புதுக்கோட்டையில் நடைபெற்றது இதில் வீடியோ கான்பரன்சிங் மூலம் ஸ்டாலின் பேசினார் அப்போது அமைச்சர் விஜயபாஸ்கரை நேரடியாகவே டார்கெட் செய்து குற்றம் சாட்டினார் ஸ்டாலின் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கருக்கு எதிராக ஆர்கே நகர் தேர்தல் வழக்கு உள்ளிட்ட பல வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது அவர் இருக்க வேண்டிய இடம் கோட்டையா ஜெயிலா இதை தெரிந்து கொள்ளும் காலம் ரொம்ப தூரத்தில் இல்லை ஊழல்வாதிகளிடம் இருந்து கோட்டையை மீட்கவே போரை தொடங்க இருக்கிறேன் திமுகவின் சாதனை பட்டியலுக்கு இணையாக அதிமுக ஆட்சியின் ஊழல் பட்டியல் மலையளவு குவிந்து கிடைக்கிறது என்றார் மேலும் தமிழக மக்களை ஏமாற்றுவதற்கு எய்ம்ஸ் ஆஸ்பத்திரிக்கு ஒரு குழு போட்டிருக்கிறார்கள் அதில் எம்பிக்கள் யாருமே இல்லை மாறாக தரக்குறைவான செயல்பாடுகளில் ஈடுபட்ட டாக்டர்கள் உட்பட அந்த குழுவில் இருக்கிறார்கள் அதை தட்டி கேட்க தைரியம் அதிமுகவுக்கு இல்லை இந்த கூட்டத்தை வீழ்த்தும் கடமை திமுக தொண்டர்களுக்கு உண்டு தேர்தல் என்ற உலைக்களத்தில் நாம் படைகளங்களாக மாற வேண்டும் என்றார் திமுக தலைவர் இப்படி பேசியது அக்கட்சிக்கு மிகுந்த உற்சாகத்தை ஏற்படுத்தி வருகிறது தலைவர் ரூட்டுக்கு வந்துவிட்டார் இனி ஒவ்வொரு அமைச்சரின் ஊழல்களையும் தெரிக்க விடுவார் என்று உடன்பிறப்புகள் தெரிவித்து வருகிறார்கள் அதே சமயம் அதிமுக தற்போது கடுமையான எரிச்சலில் உள்ளதாம் கோட்டையில் திமுக என்னவென்று சபதம் எடுக்க போறாங்களாம் இவங்க ஊழல் பண்ணலையா குடும்ப ஆட்சி எல்லோருக்கும் போய் சேர்ந்துச்சு தானே காரில் திமுக கொடி கட்டி செய்யாத அட்டுழியங்கள் ஏதாவது இருக்கிறதா திமுகவின் குடும்ப சொத்து எவ்வளவு தெரியுமா தன் முதுகை பார்த்து கொண்டு அடுத்த வரை குறை சொல்ல வேண்டுமா என்று அவர்கள் பேசியிருக்கிறார்கள் பதிலுக்கு ரத்தத்தின் ரத்தங்கள் பாய்ந்து வருகிறார்கள்